ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட்குரு. நம்ம ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சிருக்க மாச்சா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படி இல்லனா வீட்டுல ரிட்டையர் ஆயிட்டு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க நம்மளை பத்தி கேட்கிற காமனான விஷயம் என்னப்பா, ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்ய உனக்கு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷன் என்னச்சு கிடைக்குமான்னு சொல்லி நம்மளை பத்தி கேட்பாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வாட் இஸ் பென்ஷன், அது மட்டும் இல்லாத நீங்க பென்ஷனுக்கு எலிஜிபிளா, அது மட்டும் இல்லாம எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் 1995 பத்தி நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வாட் இஸ் பென்ஷன். பென்ஷன்னா ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட்டை வச்சு நம்மளோட பேசிக் நீட்ஸை நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. அந்த அமௌண்ட் மேபி கம்பெனி மூலியமா வரலாம், இல்ல கவர்மெண்ட் மூலியமா வரலாம். ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து உங்களோட பேசிக் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக வருதுன்னா அதுக்கு பேர் தான் பென்ஷன். இப்ப நீங்க பென்ஷனுக்கு எலிஜிபிளான்னு சொல்ற ஒரு டவுட் வரும். நீங்க எந்த ஒரு கம்பெனில இப்ப வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்க, அதுக்கு உங்களுக்கு யூஏன் நம்பர் ஒன்னு இருக்குன்னா நீங்க வந்து 100% அடிச்சு சொல்றேன் பென்ஷனுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுங்க. இப்ப பென்ஷனுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுறீங்க. அடுத்த டவுட் உங்களுக்கு என்ன வரும்னா, எப்படி வந்து என்னோட பென்ஷன் ஸ்கீமை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்ற டவுட் வரும். எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் 1995 கொண்டு வந்தாங்க. இந்த பென்ஷன் ஸ்கீம்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு எம்ப்ளாயர் வந்து மாசம் மாசம் எம்ப்ளாயி பென்ஷன் ஃபண்டுன்னு சொல்லி 8.33% ஆஃப் பேசிக் பிளஸ் டிஏ வந்து அந்த பென்ஷன் ஃபண்ட்ல போட்டு வரணும்னு சொல்றாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி வந்து 8.33% ஆஃப் பேசிக் பிளஸ் டிஏ வந்து உங்களுக்கு எம்ப்ளாயி பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டு ஓபன் பண்ணி அதை பிஎஃப்ஓட சேர்த்து அந்த அமௌண்ட்டை போட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 1.16% ஆஃப் பேசிக் பிளஸ் டிஏ வந்து அந்த எம்ப்ளாயி பென்ஷன் ஃபண்டுக்கு சேர்த்து போட்டுட்டு வருவாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயி பென்ஷன் ஃபண்ட்ல வந்து ஒரு அமௌண்ட் வந்து கம்பெனியும் போட்டிருக்காங்க, கவர்மெண்ட்டும் போட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த அமௌண்ட் எப்ப நான் வித்ரா பண்ணான்னு சொல்ற டவுட் உங்களுக்கு வரும். அதுக்கு கவர்மெண்ட் வந்து ரெண்டு கண்டிஷன் சொல்றாங்க. ஒன்னு வந்து 10 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கணும், அதாவது இந்த எம்ப்ளாயி பென்ஷன் ஃபண்ட்ல வந்து மினிமம் 10 இயர் ஆஃப் சர்வீஸ் இருக்கணும். அது விட்டு விட்டு கூட இருக்கலாம், பட் ஆனா இருந்தா மட்டும்தான் உங்களால அமௌண்ட் வித்ரா பண்ண முடியும்னு சொல்றாங்க. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட ஏஜ் வந்து 58 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அப்பதான் இந்த பென்ஷன் ஃபண்ட்ல இருந்து நீங்க அமௌண்ட் வித்ரா பண்ண முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாத இன்னும் ரெண்டு எக்ஸப்ஷனும் தராங்க. உங்களுக்கு 50 வயசு ஆயிட்டு இருந்தாவே நீங்க இயர்லி பென்ஷன் ஸ்கீம் மூலியமா அமௌண்ட் எடுக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு 60 வயசு கழிச்சு நான் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் 4% இன்ட்ரெஸ்டோட அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்கன்னு சொல்லியும் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொல்றாங்க இந்த வீடியோல. வாட் இஸ் பென்ஷன், அது மட்டும் இல்லாத கவர்மெண்ட்டும் நம்ம கம்பெனியும் எவ்வளவு வந்து பென்ஷன் அமௌண்ட் வந்து நம்மளோட ஃபண்டில் போடுறாங்கன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாத எப்ப வந்து நம்ம பென்ஷனை வித்ரா பண்ணலான்னு சொல்ற இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் என்னோட இன்ஃபர்மேஷன் எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணி அண்ட் பை பை.